கோட்டாபயவுக்கு ஆதரவாக கொழும்பில் தேசிய கொடிகளுடன் பேரணி. நாடாளுமன்றத்தை அண்மித்த பகுதியில் பாரிய போராட்டம். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. 10 முதல் 15 நாட்களில் நிலைமை மிக மோசமடையும், கோட்டாபய இருக்குமிடம் தெரியாது, மறைந்து விட்டார். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மின்சார விநியோகம் தடையில்லை, வெளியானது தகவல். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம். ஸ்ரீலங்கா அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக கொழும்பில் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தேசிய கொடியை ஏந்தியவாறு பேரணியில் ஏராளமானோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த பேரணியில் ஈடுபட்டுள்ள ஆர்ப்பாட்டக்காரர்கள் அரச தலைவர்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு கோட்டா வேண்டும் உள்ளிட்ட பல கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தை அண்மித்த பகுதியில் அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்திற்கு எதிராக கடந்த சில நாட்களாக போராட்டங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் நிலையில் நாடாளுமன்றத்திற்கு அருகிலுள்ள பத்ரமுள்ள பொல்துவ சந்தியில் இப்போராட்டம் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்த இப்போராட்டத்தில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. இப்போராட்டத்தின் போது காவல்துறையினர் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டுள்ளனர். இலங்கையில் கிழக்கே நிலவும் வளிமண்டலத்தில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலை காரணமாக மழையுடனான வானிலை ஞாயிற்றுக்கிழமை வரை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் ஓவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்ரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்றிரவு 11 மணி வரை இடியுடன் கூடிய கடுமையான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. இன்னும் 10 தொடக்கம் 15 நாட்களில் நிலைமை மோசடையும் என தான் நினைப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், கடந்த ஒரு வாரமாக ஜனாதிபதி எங்கே இருக்கின்றார் என்று யாருக்கும் தெரியவில்லை. அப்படியொரு நிலைமைதான் நாட்டில் இருக்கின்றது. இந்த நிலையில் நாங்கள் யாரும் நாடாளுமன்றத்தில் இல்லை என்பது தெரிந்துதான் அவர் நேற்று தினம் நாடாளுமன்றம் வந்திருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 13, 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் மின்சார விநியோகம் தடை செய்யப்பட மாட்டாது என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. தமிழ் மற்றும் சிங்கள புதுவருடத்தை முன்னிட்டே இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோல April 11ஆம் தேதி 12ஆம் தேதிகளில் 4 மணித்தியாளங்கள் மின்சார விநியோக தடை மேற்கொள்ளப்படவுள்ளது. அத்துடன் April 16ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் 2 மணித்தியாலம் 15 நிமிடங்கள் மின்சார விநியோக தடை மேற்கொள்ளப்படவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு கையொப்பங்களை திரட்டும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளன. இதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த முனைப்புகளுக்கு ஆதரவளிப்பதாக ஜேவிபி தெரிவித்துள்ளது. கோட்டாபயவுக்கு ஆதரவாக கொழும்பில் தேசிய கொடிகளுடன் பேரணி. நாடாளுமன்றத்தை அண்மித்த பகுதியில் பாரிய போராட்டம். காலநிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம், வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. 10 முதல் 15 நாட்களில் நிலைமை மிக மோசமடையும், கோட்டாபய இருக்குமிடம் தெரியாது, மறைந்து விட்டார். 13ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை மின்சார விநியோகம் தடையில்லை, வெளியானது தகவல். அரசாங்கத்திற்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம்.